வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னோட விளையாடு. இது டாய்ஸ் ஃபார் கிட்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம ஒரு ஏடிஎம் மெஷின் பார்க்க போறோம். வீட்டிலேயே ஒரு அழகான ஏடிஎம் மெஷின். ஆனா இது டாயில் கிட்டத்தட்ட நெஜ ஏடிஎம் மெஷின் மாதிரியே தான். ஸோ இதில் நம்ம பணம் இன்செர்ட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே இழுத்துக்கும் அண்ட் டெபாசிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண முடியும் அண்ட் நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும். பார்க்கலாம், பணத்தை இப்படி உள்ளே வச்சோம்னா அது உள்ளே இழுத்துக்கும். அண்ட் இது வந்து டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது, பிளாக் அண்ட் ரெட். பட் நம்ம இப்போது எடுத்துருக்கிறது பிங்க் கலரில். ஸோ நம்பர் பேங்க். இந்த ஏடிஎம் மெஷினை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேட்டரிஸ் வேணும், இது கூடையே வருது. அண்ட் பிராண்ட் நேம் என்னென்னு எனக்கு சரியாக தெரில, பிகாஸ் இதில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல இதை. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பிங்க் கலர்ல ஒரு அழகான ஏடிஎம் மெஷின். இது பார்க்கல, என்னோட பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆற மாதிரியே இருக்கு. ஸோ இங்க ஒரு வால்ட் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஹேண்டில் வந்து நம்ம இப்போ பாஸ்வேர்ட் போட்டுட்டு இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் உள்ளே இருக்க பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக டிஜிட்ஸ்லாம் வரும், நம்ம என்ன பாஸ்வேர்ட் போடுறோம் அப்படிங்கிறத. பட் இந்த இடத்துல அது தெரியல, அதுக்கு பதிலாக உள்ளே இருக்க அந்த மெஷின் அப்படியே தெரியுது. ஸோ ஏடிஎம் மெஷின் அப்படியே தெரியுது. ஸோ பேட்டரிஸ் கீழே வரும், மேலே வந்து இந்த ஹோட்டலில் நம்ம காயின்ஸ் போடுவோம். ஆல் ரைட். ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி பேட்டரிஸ் இருக்குது. இப்போ நாம் இதில் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி பாஸ்வேர்ட் வந்து 0000. ஸோ 4 0s, இதுதான் ஆல்ரெடி இருக்க பாஸ்வேர்ட். ஸோ அதை நம்ம இப்போ போடலாம். எஸ், க்ரீன் லைட் வந்துடுச்சா. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். எஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேர்ன் பண்ணணும், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய லாக்கரை பார்க்கலாம், நல்லா பெருசாகவே இருக்கு, சூப்பர். ஸோ இதில் நம்ம வாய்ஸ் கூட நம்ம மாற்றலாம். இதில் சவுண்ட் வந்து இப்போ பீப் சவுண்ட் வந்தது, நம்ம இதில் வாய்ஸ் கூட வர வைக்கலாம். ஸோ இதை டர்ன் இப்படி ஆன் பண்ணோன்னா, இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா இப்போ வாய்ஸ் வரும். அதே மாதிரி நம்ம பாஸ்வேர்டையும் மாற்றலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், எப்படி இதை மாற்றுறது அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போது பணத்தை இன்செர்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காயினை போடலாம். ஸோ இப்போ இது உள்ளே போயிடுச்சு, சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போ உள்ளே காயின்ஸ் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம நோட்ஸையும் உள்ளே போடலாம். ஸோ பில்ஸ் இதுக்குள்ளே போடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துக்கும். ஆக்சுவலாக உள்ளே வச்சா இழுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை நோட்டை மடித்து வச்சா இது உள்ளே இழுக்குது. ஐ டோன்ட் நோ எதுனாலேயும் எனக்கு தெரியலை. ஸோ இப்படி நோட்ஸ் எப்படி மடித்து பணமாக கொடுக்கும்போது இப்படி மடித்து வச்சு நம்ம இன்செர்ட் பண்ணோம்னா அது ஈஸியாக உள்ளே போயிடுது. ஏன் இது ஒர்க் ஆகலைன்னு தெரியல, ஃப்ளாட்டாக வைக்கும்போது போக மாட்டேங்குது. பட் இப்படி மடித்து உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இழுத்துக்குது. இழுக்கும்போது அந்த க்ரீன் லைட் கூட எரியுது பாருங்கள். ஓ, ஏன்னு தெரில. ஸோ இதுதான் நம்மளுடைய நியூ ஏஜ் உண்டியல். ஸோ நம்மளுடைய அண்ணா இதை தங்கச்சிக்கிட்டு இருந்து நம்ம சேமித்து வச்ச பணத்தை காப்பாற்றணும்னா இதுதான் ஒரே ஒரு வழி. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறக்கு. அண்ட் இந்த பணத்தை ஃப்ளாட்டாக வச்சா உள்ளே போக மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு தெரியல. இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சா மட்டும்தான், அதுவும் கரெக்டான பொசிஷனில் வச்சா மட்டும்தான் இது உள்ளே இழுக்குது. அழகாக க்ரீன் லைட் வருங்க, இப்படி பிளிங்க் ஆகுதுன்னு. ஸோ இப்படி ஃப்ளாட்டாக வச்சோன்னா நம்ம பணத்தை எடுக்க மாட்டேங்குது. நான் இப்போ டூப்ளிகேட் பணம் தான் வச்சுட்ருக்கேன், நீங்கள் உண்மையான பணத்தையும் இதில் போட்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்மளுடைய அந்த பணத்துக்கு எந்த சேதமும் வந்துடாது. ஸோ இப்போதைக்கு நான் ஃபோல்ட் பண்ணியே உள்ளே போடுறேன். ஆ எடுக்குது. ஓகே, ஸோ அண்ட் இப்போது பணம் எல்லாம் உள்ளே இருக்குது. அந்த காயின்ஸ் அண்ட் இந்த பணம் எல்லாமே இப்போது இந்த சேஃப்குள்ளே இருக்குது, சேஃபாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பாஸ்வேர்டை போட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஏ, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பணம் எல்லாம் பார்க்கலாம், ஃபோல்டாகி எல்லாம் உள்ளே இருக்குது, நிறைய பணம் இருக்குது. ஏ, ஆனால் எல்லாம் டூப்ளிகேட் பண்ணுவோம். அண்ட் நம்மளுடைய காயின்ஸ் கூட உள்ள இருக்கு. ஆல் ரைட், ஸோ இது சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டாரை நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி இப்படி ரெண்டு லைட் சரியுதா, க்ரீன் அண்ட் ரெட், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 2 8 9, ஸோ இது என்னுடைய நியூ பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் ஹேஷ் அமுக்கணும், இந்த பவுண்ட் சிம்பில் இப்படி அமுக்கணும். அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம நியூ பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போது அந்த நியூ பாஸ்வேர்டை போட்டு நம்ம இந்த ஏடிஎம் மெஷினை அன்லாக் பண்ணலாம். 1 2 8 9 போட்டு அவ்வளோதான். ஸோ ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பாஸ்வேர்டையும் ரீசெட் பண்ணிட்டோம். ஆல் ரைட், இப்போ நம்ம பணத்தை உள்ளே வைக்கலாம். ஃப்ளாட்டாக வச்சு இதில் உள்ளே இன்செர்ட் பண்ண முடியல. இன்செர்ட் பண்ணால் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம கரெக்டான பொசிஷன் பார்த்து அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ளாட்டாக வச்சும். ஈ, பார்த்தீங்களா? மை காட், சூப்பர், அக்செப்ட் பண்ணுது. ஓ வாவ், ஸோ நம்ம இதை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சோன்னா போதும், இதை அக்செப்ட் பண்ணுது, அவ்வளோதான். வாவ், ஸோ பணம் எல்லாம் இப்போ உள்ளே இருக்குது. ஓ, நான் கூட இது ஃப்ளாட்டாக வச்சு அக்செப்ட் பண்ணல, இந்த மெஷினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு நினச்சேன். பட் எதுவுமே இல்லை. காயின்ஸ் போட்டாலும் அக்செப்ட் பண்ணுது, அதே மாதிரி நோட்ஸ் வச்சாலும் அக்செப்ட் பண்ணுது. நான் நோட்ஸ் வைக்கும்போது கரெக்டான பொசிஷனில் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஏடிஎம் மெஷின், அதாவது நம்மளுடைய நியூ ஏஜ் உண்டியல். ஆல் ரைட், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.